ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பிச்சாவரம் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா வேர்ல்டே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இது எங்கே இருக்குன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாண்டிச்சேரி நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து இது வந்து 76 கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரி விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பிச்சாவரமும் வரலாம். கடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா இது 55 கிலோமீட்டர்ஸ். சிதம்பரம்லேருந்து இது ரொம்ப பக்கம் தான், 10-15 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நாங்கள் பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி போயிருந்தோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தது, ட்ரிஸ்லிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் ஒரு 3 o'clock போல் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 12 o'clockலேருந்து கடலூர்லேருந்து கிளம்பினோம். நாங்கள் வந்து அங்கே ஒரு 1 o'clock கிட்டே ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஐ லவ் பிச்சாவரம்ன்ற மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கெல்லாம் ஃபோட்டோஸ்க்காக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு. பிச்சாவரம் ரீச் ஆகிறதுக்கு வந்து கடலூர்லேருந்தும் சரி சிதம்பரத்துலேருந்தும் சரி உங்களுக்கு லோக்கல் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 1:30 போல் அங்கே போயிருந்தோம். ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்தது. க்யூ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் நாங்கள் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ரோயிங் போட்டுக்கு வந்து 1 person ஹண்ட்ரடு. ஸோ ஒரு போட்டில் வந்து 4 persons ட்ராவல் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் ஒரு 6 members 7 members போயிருந்தீங்கனாலும் உங்கள் வெயிட் அனலைஸ் பண்ணி அப்படியே உட்கார வச்சுப்பாங்க. 6-7 members வரைக்கும் ஒரு போட்டில் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரோயிங் போட்டும் இருக்குது, மோட்டர் போட்டும் இருக்குது. மோட்டர் போட் பார்த்திங்கன்னா 8 members வந்து 1200. இது வந்து 4 kilometers கிட்டே போகும். ரோயிங் போட் பார்த்திங்கன்னா 1 kilometer போகும். நீங்கள் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 kilometers போகணும்னா நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்களே கேட்பாங்க நீங்கள் போகணுமான்ட்டு. நம்ம போகிற மாதிரி இருந்தோன்னா ஒரு 500 rupees பே பண்ணால் உள்ளேயும் வந்து சுற்றி காட்டுவாங்க. உள்ளே தான் வந்து அந்த துப்பரிவாளன், தசாவதாரம் அந்த மாதிரி படம்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் உள்ளேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இன்டீரியராக போகும் அப்படின்னு சொன்னாங்க. பிச்சாவரமோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 2800 acres. இது வந்து வேர்ல்டே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் தான், அது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. 2004 சுனாமி வந்தப்போ இங்கே பிச்சாவரம் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்ததால் பாதிப்பு வந்து அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கிறதால. போட்டிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து நரி அப்புறம் நீர்நாயெலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அந்த ஈவினிங் டைம் போனதால எங்களால் பார்க்க முடியல. மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம் இல்லையா, அந்த டைமில் மேபி உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இங்கே குரொக்கடைல் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு பயப்படுவாங்க தண்ணியில். ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது, இங்கே நரி நீர்நாய் மட்டும்தான் இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப மார்னிங்கில் பார்த்தா மட்டும்தான் உண்டு, மற்ற டைம்ஸில் வந்து இங்கே அனிமல்ஸ்லாம் வேறு எதுவும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா பிச்சாவரமில் வெட்டிங்க்கு ப்ரீ ஷூட் போஸ்ட் ஷூட் எல்லாமே இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இப்போது அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டால் இங்கே வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து செல்ஃபாக ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களே வந்து எங்கே அவங்களுக்கு தெரியுது எங்கே லொக்கேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நமக்கு நல்ல நல்ல ஃபோட்டோஸும் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் சேஃப்டி பற்றி பயப்பட தேவையில்ல, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே டிக்கெட் வாங்குவீங்க இல்லையா, அங்கேயே வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்கும், அந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை வந்து டிஸ்பிளேல கூப்பிட்டு கால் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் போயிட்டு நீங்கள் லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்லிப்பில் வந்து போட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த போட் வருதா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு போட்லேயே அங்கே நம்பர் எழுதியிருப்பாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி சைடு அந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிச்சாவரம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.